Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று ஒரு மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடந்திருக்கிறது. மறுபுறம் ஓபிஎஸ் தலைமையில் சென்னையில் வந்து மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுகிற பல விஷயங்கள் இருக்கு, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரிகாலம், மாநாடு மாவட்ட செயலாளர் கூட்டம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. முதல்ல நம்ம மாநாடு பற்றியே பேசிடலாம். மாநாடு பொறுத்து உங்களோட கருத்து என்ன சார்? நேற்று நடந்த மாநாடை பற்றி உங்களோட கருத்து. திமுக அரசாங்கத்தினுடைய 2 ஆண்டு செயல்பாடுகள் என்பது அதிமுக தொண்டர்களை கொதித்து எழுந்து ஒன்று கூடி தங்கள் பலத்தை நிரூபிக்கிற வகையில அது அந்த கூட்டம் சிறப்பாக அதிமுக தொண்டர்களை கூடியிருந்தார்கள். அந்த வகையில வந்து இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக அமைந்திருந்தது. சார் ஆனா இப்ப அம்மா காலத்துல இருந்ததுக்கு முன்னாடி, எம்ஜிஆர் காலத்துல இருந்ததுக்கு முன்னாடி அதை விட இது வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு, மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 86ல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடந்த பொழுது அந்த செங்கோல் கொடுக்கிற அந்த நிகழ்வுல நான் அந்த மேடையில இருந்தேன். அந்த மாநாடு என்பது அடுத்த அதிமுக தலைமை ஜெயலலிதா அம்மா என்று பறைசாற்றுகிற மாநாடாக அமைந்தது. அது அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு 88ல் இருந்து ஒரு 2016 வரை அதிமுகவினுடைய அடுத்த தலைமை என்பதை பறைசாற்றியது, உறுதிப்படுத்தியது, இயக்கத்தை வலிமைப்படுத்தியது. அதே போல 98ஆம் ஆண்டு திருநெல்வேலியில அம்மா அவர்கள் மாநாடு நடத்தினாங்க. 96ல் மிகப்பெரிய தோல்வி, அந்த தோல்வியால் துவண்டு கிடந்த அதிமுகவுக்கு வெள்ளி விழா ஆண்டு என்று அந்த 25வது ஆண்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து மாநாட்டை திருநெல்வேலியில நடத்தினாங்க. நிச்சயமா அதற்கு பிறகு அந்த 25 ஆண்டுகளில் 15 ஆண்டு காலம் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டது. இந்த 2 செய்திகள் அதில் சொல்லப்பட்டன. இந்த 2 மாநாட்டிலுமே கட்சியினுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டது, கடந்த காலம் அலசப்பட்டது, ஆராயப்பட்டது. ஆனா இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா தலைமையை உறுதிப்படுத்தல. எல்லோரும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தல. அதிமுக தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க, கட்சி பலமா இருக்கு. ஆனால் அதை தலைமையேற்று நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கோ அவ்வளவு பெரிய தகுதியை இன்றைய தேதியில் அவர்கள் பெற்றுவிடவில்லை. நீங்க அந்த மாநாடு நடந்த நிகழ்ச்சிகள்லயே பார்த்தீங்கன்னா பல கூட்டம் வந்தது, அந்த ஒண்ணுதான் இதுல சிறப்பு. ஆனா அந்த கூட்டத்துல நடந்த நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில ஓடுற அந்த புரோகிராம லைவ மேடையில நடத்தி காமிச்சாங்க. அடுத்தது நடப்பது அதிமுக கட்சி மாநாடு. அதிமுக என்பது திராவிட சித்தாந்தங்களில் ஊறி திராவிட கட்சியாக வளர்ந்து வருகிற ஒரு இயக்கம். ஆனா அங்க இந்த நான் கடவுள் படத்துல ஆரியா ஒரு பாட்டு இருக்கும், அந்த சிவன் அது மாதிரி எல்லாம் ஓம் சிவோகம், அந்த இந்துத்துவ கொள்கைகளை பறைசாற்றுகிற ஒரு பாடல். அப்ப இது வந்து ரொம்ப முரணா இருக்குது இல்ல? நீங்க நடத்துவது திராவிட இயக்க அதிமுக என்கிற திராவிட கட்சியினுடைய மாநாடு, அந்த மாநாட்டுல பாடப்படுகிற பாடல் இந்துத்துவ சித்தாந்தத்தை பறைசாற்றுகிற ஒரு மாநாடு. நீங்க அதிமுக மாநாடுனால எம்ஜிஆர் பாட்டுகள், 500க்கும் மேற்பட்ட பாட்டுகள் இருக்குது. திராவிட இயக்கத்தை தட்டி எழுப்புகிற அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, எல்லா திராவிட அதிமுக கட்சிகள்ல முதல் பாட்டு அந்த பாட்டா தான் இருக்கு. அதுல ஆரம்பிச்சு எல்லாம் அந்த எம்ஜிஆர் சிறப்புகளும் அதிமுக கட்சியினுடைய சிறப்புகளும் கடந்த 50 ஆண்டு காலத்துல இந்த இயக்கம் சந்தித்த சோதனைகள், சாதனைகள், செய்த சாதனைகள், எதிர்காலத்துல ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கம் எந்த திசையை நோக்கி பயணிக்க இருக்கிறது, என்ன சித்தாந்தம், குறிப்பாக இன்னும் 6 மாதத்தில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அது சந்திக்க போகிறது என்கிற அந்த சித்தாந்த அரசியல் கொள்கை முழக்கம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஊக்கம் எதுவுமே சொல்லப்படல. எடப்பாடி பழனிசாமி கூட அவருக்கு பாராட்டு விழா நடத்துற மாதிரி மற்ற முன்னாள் அந்த தலைமை கழக நிர்வாகிகள் பேசினாங்க. இவர் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது இருந்து செய்த சாதனைகளை பற்றி பேசினார். இதை தவிர
அதுல அதிமுக தொண்டர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? இப்ப நீங்க மாநாடு நடந்த விதம் குறித்து உங்களோட விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. ஆனா இதற்கு முன்னாடி வந்து அதிமுக வந்து இரண்டு அணியா இருக்கு, மூன்று அணியா இருக்கு, நான்கு அணிகளாக இருக்கு அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நீங்க நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் தான் உங்க கூட இருக்காங்க, தொண்டர்கள் யாரும் உங்க கூட இல்லை, அது போன்ற கருத்துக்களை நீங்க ஓபிஎஸ் எல்லாருமே கூட முன் வச்சிங்க. இந்த சூழல்ல இவ்வளவு பேர் அங்கே கூடி இப்ப நீங்களே வந்து அதை ஒத்துக்கிட்டீங்க, இவ்வளோ தொண்டர்கள் கூடியிருக்குதுன்றது முக்கியமான விஷயம். அப்படின்ற போது தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றத இந்த மாநாடு உறுதி செஞ்சிருக்கு, நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் இருப்பது இரட்டை இலை சின்னம், எம்ஜிஆர் அதிமுக கட்சி, அதிமுக கொடி இதன் பக்கம் நிற்கிறாங்க. நீங்க இப்ப சசிகலா வந்து அதிமுக பொதுச் செயலரா கொஞ்ச நாள் இருந்தாரு, அதே போல இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்படித்தான் நீங்க வந்து இதை வந்து பாரு. அதாவது கொடி சின்னம் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில இருக்கிறதுனால தொண்டர்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா எப்ப? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார், தனியாக ஒரு கட்சி உருவாக்கினார், சின்னத்தை உருவாக்கினார், கட்சியை கொடியை உருவாக்கினார், ஆளுகர கட்சியாக அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்தினார். அவர் செல்வாக்கு மிக்க தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக அவர் பதவியேற்றார், அது செல்வாக்கு. அடுத்து அம்மா அவர்கள் காலத்துல ஜாஜேன்னு கட்சி பிரிஞ்சுது, ஆனா அம்மா அவர்கள் செல்வாக்குங்கிறது எதிர்கட்சி தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற அளவுல தான் இருந்தது. அதாவது எம்ஜிஆர் 100% இருந்தால் அம்மா அவர்கள் காலத்துல ஒரு 60% அவர் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் தேர்தல்ல மாறி மாறி வெற்றி தோல்விகள், அதாவது திமுக ஒரு முறை, அதிமுக ஒரு முறை, இந்த 2016 தேர்தலை தவிர்த்து வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிகழ்ச்சியினுடைய மிகச்சிறந்த ஏற்பாட்டாளராக, அதாவது இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறவர்கள், அந்த ஏற்பாட்டாளராக அவர் இருந்தாரே ஒழிய ஈர்ப்பு சக்தியாக அந்த இடத்துல இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அதிமுக கட்சியும் தான். இத வேற யாருகிட்ட இந்த கட்சி தலைமையை கொடுத்து இவ்வளவு பொருள் செலவு பண்ணுனா, இன்னும் இதுல அந்த நிகழ்ச்சி நிரல் சொல்லப்பட்ட செய்தி, கடந்த கால வரலாறு, எதிர்கால பயணிக்கிற பாதை, அதுதான் அரசியல் கட்சி. சார், நீங்க கூட்ட சேர்த்து காட்டுறது வந்து, இது வந்து நம்ம ஒரு ஊர் திருவிழா நம்ம நடத்தல, நம்ம நடத்துறது ஒரு அரசியல் கட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய அரசியல் அரங்கத்துல வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன, மத்திய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற சக்தியாக 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இவர் எடப்பாடி பழனிசாமி இடத்துல ஒப்படைக்கப்பட்ட கட்சி மீண்டும் ஒரு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது வருகிற தேர்தலில் பெறுமா? நேற்று பேசின விஷயங்கள்லேயே அவர் வந்து திமுக அரசை எதிர்த்து பல்வேறு விஷயங்கள் வந்து அவர் கருத்துக்களை தெரிவித்தார். பொதுவாக அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறதும் இது போன்ற விஷயம்தான் அப்படின்னும் போது, அது ஒரு தொண்டர்கள் எழுச்சிக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு பயனாக இருக்காதா? இல்லை, நம்ம வந்து இந்த கட்சியில் இருக்கிற பயணிக்கிற தொண்டர்கள் எம்ஜிஆர் சிந்தனைகளில் வளர்ந்தவர்கள், அம்மா அவர்கள் சிந்தனையில் வளர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவங்களை நம்ம எடப்பாடி பழனிசாமி சிந்தனை அளவுக்கு அவர்களை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஏன்னா வரப்போறது சட்டமன்ற தேர்தல் என்றால் நீங்க சொல்லுகிற அந்த கணிப்பு சரி, வரப்போவது நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு முன்வைக்கிற அந்த நேரேஷன் சித்தாந்த அரசியல் என்ன, இந்துத்துவ சித்தாந்தங்கள் ஒரு புறம், திராவிட இயக்க சித்தாந்தங்கள் ஒரு புறம், இன்னொன்று மோடியினுடைய ஆட்சி, பாஜகவினுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டுமா அல்லது அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா, இவ்வளவுதானே? வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 4 மைய புள்ளிகள் தானே இருக்குது. இதுல அதிமுக பறைசாற்ற வேண்டியது, நாங்கள் ஒரு திராவிட கட்சி, திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிற கட்சி, திமுகவினுடைய குடும்ப அரசியலுக்கும் லஞ்ச ஊழல்களுக்கும் எதிரான ஒரு திராவிட இயக்கம்தான், அந்த வழியில நாங்க பயணிப்போம் என்கிற ஏதேனும் கொள்கை முழக்கங்கள் வெளியிடப்பட்டதா? அப்படி இல்லைன்னா அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக அடையாளம் தெரியல, திமுகவா திராவிடமா இந்துத்துவாவான்னு அந்த இடத்துல அதிமுகவை காணோம். மோடி வேணுமா வேண்டாமா என்ற கேள்வி வருகிற பொழுது மோடியின் முதுகுக்கு பின்னால எடப்பாடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்,
என்றெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. மோடியா லேடியா என்பதை அண்ணா திமுக தொண்டன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் அதுல வந்து பாராட்டினா அதுல வந்து ஒரு உணர்ச்சி புலம்பாக பாஜகவுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். அப்ப இன்றைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அது பற்றி பேசப்பட்டதா? குறைந்தபட்ச வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 6 மாசம் கழிச்சு நடக்க போகுதுங்கிறத கூட யாரும் சொல்லல. மாநாட்டுல புரட்சி தமிழர் பட்டம் கொடுத்திருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திரு சத்யராஜ் அவர்களுக்கு புரட்சி தமிழ்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஆமா, நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் இதை எடப்பாடி பழனிசாமிய கிண்டல் பண்றதுக்காக நான் சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்காதீங்க. புரட்சி தமிழ்னு சொல்லி ஏற்கனவே திரு சத்யராஜ் அவர்கள் பல ஆண்டு காலமாக திரைத்துறையில நம்ம தமிழ்நாட்டுல அந்த அடையாளத்தோடு அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்க. அவர் தமிழன், இவர் தமிழர் சார். அவர் தமிழன், இவர் வந்து தமிழர். தமிழனுக்கும் தமிழருக்கும் என்ன வித்தியாசம் நீங்க எனக்கு சொல்லுங்களேன். ஒரு வித்தியாசம் சொல்லுங்க. தமிழன் என்பதற்கும் தமிழர் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இது காலப்போக்கில் புரட்சி தமிழர் அப்படின்னு அந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த பெயர் சூட்டின விஷயங்களை நீங்க எப்படி? அது இதெல்லாம் குறைந்தபட்சம் அவருக்கு குடுக்கறவன் குடுக்கறான், வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க, அதுல எனக்கு எதுவும் ஆட்சேபணி இல்லை. கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வேற யாருக்காவது இந்த பட்டம் பயன்படுத்துறாங்களா, கொடுக்கப்பட்டிருக்குதாங்கிறத பார்த்து செய்திருக்கலாம். இதே பெருமையா எடப்பாடி பழனிசாமி மேடையில அறிவிக்கிறார், எனக்கு புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. ஏங்க, ஒருத்தருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அப்ப நீங்க அவர்கிட்ட இருந்து இது இரவல் வாங்கியிருக்கிறீங்களா, இல்ல அவரோட நீங்க வந்து பங்கு போடுறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இது கூடவா விவரம் தெரியாதவங்க சொல்லுங்க. இது கூட தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சர் வருங்காலத்தில் அவர் வேற முதலமைச்சராக வருவார்னு சொல்றாங்க. அப்ப இத கூட ஒரு 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 விசாரித்து பார்த்து அல்லது ஒரு சரியான ஒரு முடிவெடுக்காத ஒரு தலைவராக வல்லவா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இத நான் தான் முதல்ல சொன்னேன், ஏப்பா இந்த பட்டம் அவருக்கு சத்யராஜுக்கு முதல்ல இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தோணிச்சிருக்கு, ஆமா இருக்குது இல்ல. உடனே அதை வந்து தமிழர் இப்படி எல்லாம் வந்து மாத்துறாங்க. வைத்தியலிங்கம் வந்து நேத்து அவர் மாடசிலா கூட்டத்துல சொல்லியிருந்தாரு, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படின்ற பட்டத்துக்குலாம் ஒரு வரலாறு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வரலாறு இருக்கு? அவருக்கு தமிழ்னே சொல்ல தெரியாது, அவருக்கு எதுக்கு புரட்சி தமிழர் பட்டம் கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதோ கெட்டதோ, அதிமுகல எம்ஜிஆர் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் அண்ணாவை விட கூட அதிக காலம் அவர் முதலமைச்சரா இருந்துட்டார். அது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருந்தாரா, டேபிளுக்கு அடியில் இருந்து அதை தேர்ந்தெடுத்து வந்தாரா? ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றுல பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு ஜெயலலிதா அம்மா, கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னும் ஸ்டாலின் கூட அவ்வளவு வரல, எடப்பாடி பழனிசாமி, இதுக்கப்புறம் தான் ஸ்டாலின், அண்ணாதுரை அவர்களே திராவிட இயக்கத்தை உருவாக்கி வருக்கு, அதுக்கப்புறம் தான். அதனால அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கறதுல ஒண்ணு தப்பில்ல வச்சுட்டு போறாரு. ஆனா கொடுக்கற பொழுது தப்பு இல்லாம பார்த்து கொடுக்கணும். அடுத்தவங்க பட்டத்தை சுட்டுக்கிட்டு வந்து அடுத்தவங்க பட்டத்தை தூக்கி இவங்களுக்கு கொடுக்க கூடாது. சரியான ஒரு தேர்வாக இருந்திருக்கணும். அதனால அடுத்த மாநாட்டுல இது பட்டத்தை மாத்தி வேற அவருக்கு கொடுக்கலாம். சார், இதுல ஒரு ஒரு சஜஷனா நீங்க சொல்லுங்க. ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கலாம்னா உங்களோட சஜஷனா இப்ப என்ன பட்டம் சார்? மிகச்சிறந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரா வந்து வச்சுக்கலாம். அதாவது பெஸ்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறவரா வச்சுக்கலாம், நிச்சயமாக. அதாவது சார், அவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் பின் புலத்திற்கும் அதிக, அதாவது அதெல்லாம் சேர்ந்து ஒரு 50% தான் இருக்குதுன்னா அவர் ஒரு 80% வந்து சமாளித்திருக்கிறார். இதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அவர்கிட்ட என்ன குறைபாடாக இருக்குதுன்னா, அந்த பதவி வருகிற பொழுது பணிவு வர வேண்டும், அது இல்ல. நம்ம ஒரு செயலை செய்கிற பொழுது நீங்க நோக்கத்தை பிக்ஸ் பண்ணிக்கணும். இவருடைய நோக்கம் அடுத்த 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும்னா முதல்ல நீங்க அந்த பேப்பரை எழுதிக்கங்க. அதுக்கு என்ன எல்லாம் தடையாக இருக்கும், யாரெல்லாம் தடையாக இருப்பாங்க, அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியது எது, ஏற்றுக்கொள்ள இயலா, அதுக்காக போய் ஸ்டாலினோட அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னா அது நடக்காது, நடக்க கூடாது. ஆனால் அதிமுக என்கிற கட்சியை ஜெயலலிதா அம்மா எப்படி, அவரை அதிகமாக விமர்சித்த ஆரம் வீரப்பன், பொன்னையன், காளிமுத்து, பிஹெச் பாண்டியன், இந்த இயக்கத்தினுடைய நலனை கருதி எப்படி இந்த இயக்கத்தை அவர் ஒன்றுபடுத்தினார். ஏன்னா தனிப்பட்ட செல்வாக்கால எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு வலிமையாக இருந்த ஜெயலலிதா அம்மா தான் விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து சென்றால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்பதை உணர்ந்திருந்தார். இவர் அது
உணரல. எதை நோக்கி வந்து இவர் பயணிக்கிறார் அதுல வந்து ஒரு சிந்தனை தெளிவு வந்து இல்ல. அப்ப நேற்று அவர் என்ன பேசி இருக்கணும், நான் நீங்கள் அதாவது இன்றைய தேதிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு இடைக்காலமாகவாவது என்னை பொதுச் செயலராக அங்கீகரித்திருக்கிறது, இந்த தொண்டர்களது வருகை என்னை ஏற்றுக்கொள்வதாக கூட நீங்க எடுத்துக்கலாம், அதனால நமக்குள்ள இருக்கிற மன ஆச்சரியங்களை கலைந்து ஒதுக்கி வைத்து விட்டு இந்த இயக்கம் நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நீங்க பார்க்காதீங்க, ஆளப்போவது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழிவந்த அனைவரும், இந்த இயக்கத்தில் எந்த நிபந்தனையும் இன்றி. சார் அவர் தான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு சேர்ந்துக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு சார். இது திமிர் இல்லைங்களா சாரி, எனக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நான் அதுக்கு முதல்ல உங்க தொலைக்காட்சியில தான் நான் வந்து பதில் சொன்னேன், அதாவது பாவ மன்னிப்பு வழங்குறதுக்கு இவர் பாதிரியார் அல்லன்னு, மன்னிக்கிறதுக்கு இவர் என்னங்க தகுதி இருக்குது. அப்ப அது அதுதான் இதெல்லாம் அம்மா கிட்ட இருந்து என்னைக்காவது அந்த மாதிரியான ஒரு ஆணவமான பேச்சுக்கள்லாம் வெளியில வந்திருக்குதா என்ன? இதைத்தான் நான் சொன்னேன், பதவி வருகிற பொழுது பணிவு வர வேண்டும். அப்ப எந்த நிபந்தனையும் இல்லாம எல்லோரும் வாங்க, உங்களை வரவேற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நமக்குள்ள இருக்கிற மனமாச்சரியங்களை நாம் முடிந்தவரை கலைந்து ஒன்றாக பயணித்து ஒற்றை இலக்கோடு ஆளுகிற கட்சியாக அதிமுக 2026 வரணும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 நாம் வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய செய்கைகள் இருந்திருக்கணும். அப்ப அது இல்ல, நீங்க எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஜெயிக்கிறதுக்கு தான் 100,000 ஓட்டு வேணும், தோக்கடிக்கிறவனுக்கு 1,000 ஓட்டு போதும். நீங்க இவ்வளவு இவ்வளவும் இருந்து தேர்தலில் உங்களால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியலன்னா இதனால என்ன பிரயோஜனம்? வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 நீங்கள் 25 மேல் வெற்றி பெறாவிட்டால் எப்படி? இப்போ ஒரு சசிகலாவே பொதுச் செயலாளராக இருந்துட்டு போகட்டும்னு விட்டு அதிமுக அடுத்த நிமிஷம் மாத்தினாங்க இல்லையா, அந்த நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும். இன்னைக்கு வந்து இது வந்து இந்த மியூசிக்கல் சேர் தான், யாரு வேணாலும் அந்த சேர்ல வந்து உட்கார்ந்துக்கலாம். அப்படி வந்து உட்கார்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி, இவர் உருவாக்கல, இவருக்காக ஒரு வாக்கு வங்கி உருவாகல. மூணாந்தேதியில இருந்து சுற்றுப்பயணம் போறதா ஓபிஎஸ் அறிவிச்சிருக்காரு, காஞ்சிபுரத்துல தொடங்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கா சுற்றுப்பயணம் போறதா, இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் போகட்டும் சார், பார்க்கலாம், சொல்லுவார், செய்ய மாட்டார். அவரு எனக்கு தெரிந்து திரு ஓ பன்னீர்செல்வம் பயணிக்கிற பாதை ஒற்றை இலக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி பத்தி, அவர் இலக்கு இல்லாமல் பயணிக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் நேரோ மைண்டு, ஒற்றை ரொம்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நேரோ மைண்டு தான். தன் மகனை மத்திய அமைச்சர் ஆக்க வேண்டும், தன் மகனை மத்திய அமைச்சர் ஆக்க வேண்டும், தன் மகனை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்து எம்பி ஆக்கணும், இந்த ஒற்றை இலக்குக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய நல்ல தந்தையாராக அவர் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் சார். இல்ல தேனியோ இல்ல வேற ஏதோ ஒரு தொகுதியோ, ஒரு தொகுதியில நின்று அவங்க பையனை எம்பி ஆக்குறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போவாரா சார்? இல்ல அவர் வந்து பாஜக வந்து ராஜ்யசபை எம்பி ஆக்கி மந்திரி கொடுத்தா கூட பரவாயில்ல. சசிகலா போட்டியிட வேண்டாம்னு சொன்னாங்க இல்லையா, போன சட்டமன்ற தேர்தல்ல ஈரோட்ல ஓபிஎஸ் போட்டியிட வேண்டாம், ஓரமா நின்று வேடிக்கை பாடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னா கூட ஏத்துக்கிட்டு அந்த ஒற்றை இலக்கை மட்டும் கரெக்டா டீல் போட்டு வாங்கிடுவார். அதாவது நீங்க உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், எங்கேயாவது மகனை ராஜ்யசபாவது ஆக்கி அவரை நீங்க மத்தியில அமைச்சர் ஆக்கிடுங்க, நீங்க சொன்னபடி நான் நடந்து கொள்கிறேன் என்று உத்தரவாதத்துக்கு அவர் தயாரா இருப்பார். அந்த ஒற்றை இலக்கை தவிர அவருக்கு வேற சிந்தனையே இல்லை. இன்னைக்கு புதுசா ஒரு பத்திரிகை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு, புரட்சி தொண்டன் அப்படின்ற பத்திரிகையை புதுசா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சகஜம் சார், அரசியல்ல ஒரு டிவி சேனல், ஒரு யூடியூப் சேனல், ஒரு பத்திரிகை, இதெல்லாம் வந்து சகஜம் தான். அதனால என்ன மாறு, அதனால விளைவுகள் என்ன, மாற்றங்கள் என்ன, நடக்க போகுது என்ன? டிடிவி வந்து சொல்லியிருக்காரு துரோக தமிழர் வேணா பட்டம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திரு எடப்பாடி அவர்களுக்கு, அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை சொல்லுவதற்கு சசிகலா குடும்பத்தை சார்ந்த யாருக்கும் அருகதை இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு துரோகம் செய்தவர்கள், அதிமுக கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், இதை யாரு, நான் சொல்லல, சொன்னவர் ஜெயலலிதா அம்மா, சொல்லப்பட்டவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதனால வந்து இதை சொல்வதற்கு திரு தினகரனுக்கு அருகதி இருப்பதாக நான் பார்ப்பேன். இப்ப டிடிவி ஓபிஎஸும் இணைஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறது குறித்து பேசியிருக்காங்க. இணைந்து போட்டியிட்டா அது தென் மாவட்டங்கள்லேயோ இல்லை குறிப்பிட்ட டெல்டா போன்ற பகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வருதுல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பழைய ஃபார்வேர்டு பிளாக் கட்சியாக பரிணமிப்பார்கள். இதுக்கு முன்னாடி ஃபார்வேர்டு பிளாக்னு ஒரு கட்சி இருந்தது, அல்லது இப்ப புதுசா மாடனா இப்ப நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அந்த மாதிரி மூவேந்தர் முன்னேற்ற கழகம்,
அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஒரு சாதிய ரீதியாகத்தான் அது வந்து பார்க்கப்படும். நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் என்பவர்கள் வந்து சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்டவர்கள். இந்த எடப்பாடி பழனிசாமி மாநாடு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த பெருமை ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் தான் சேரும். ஏன்னா தென் மாவட்டத்துக்குள்ள நீ வந்துருவியா, ஒத்தை கொத்த வருவியா, ஊருக்குள்ள நுழைஞ்சு பாரு, தென் மாவட்டம் பத்தி எரியும், நிறைய தலைகள் உருளும், இவங்க இப்படியே பீலா விட்டு 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 அந்த அதிமுக தொண்டனை உசு பேசி உசு பேசி நிறைய பேர் வந்து இல்ல இல்ல நம்ம போகணும்ப்பா கட்டாயம் என்ற முடிவு எடுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா இவர்கள் மீது இருக்கிற எதிர்ப்பு, அதாவது இவர்கள் மீது இருக்கிற எதிர்ப்பை காட்டுவதற்காகவாவது நாம் செல்ல வேண்டும். முக்களத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களே, இந்த குடும்பம் அந்த சமுதாயத்துக்கு என்னங்க செஞ்சது? நீங்க சசிகலா 30 ஆண்டு காலம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தை ஆட்சி படைக்கிற சக்திகளா இருந்தாங்க. தென் மாவட்டங்கள்ல முக்குளத்து சமுதாய மக்களுக்காக ஒரு பல்கலைக்கழக ஆரம்பிச்சிருக்காங்களா? ஒரு சமூகத்துக்கு அப்படின்னு செயல்பட முடியாது இல்ல சார். ஒரு சமூகத்துக்கு வேண்டாங்க, தென் மாவட்ட மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதாவது இந்த பதில் நீங்க வந்து ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல பெரும்பான்மை ஆட்சி செஞ்சது அதிமுக ஆட்சி தான், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி, அதுல அதிகமா ஆட்சி செஞ்சது எம்ஜிஆரும் திரு ஜெயலலிதா அவர்களும் தான். அப்போது தென் மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியுமே வரல அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேர் மேலேயும் வைக்கிற விமர்சனமாகவும் தானே பார்க்கப்படும். இல்ல இல்ல, நீங்க எம்ஜிஆர் காலத்துல எவ்வளவு அதிமுக காரங்க கல்வி தந்தைகள் ஆனாங்கன்னு சொல்லி பட்டியலிடுங்க, அது இருக்கு. இல்ல நீங்க தென் மாவட்டங்கள் சொல்றீங்கல்ல, தென் மாவட்டத்திலே சேர்ந்து இப்ப நாஞ்சில் வின்சென்ட் சொல்லி நாகர்கோயில் இருப்பாருங்க, அவர் ஒரு நிறைய கல்லூரிகளை இல்ல தனியார் தாண்டி அரசு சார்ந்து நீங்க ஒரு கல்லூரிகள் மட்டும் சொல்லல, நான் அரசு சார்ந்தே சொல்லல. பல சார் நீங்க ஒரு கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது கல்வி, ஒருத்தருக்கு கல்வியை கொடுத்தீங்கன்னா அவன் வேலை வாய்ப்பு பெற்றான், கல்வியும் வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா அவனுடைய பொருளாதார வசதிகள் உயர்ந்துருது. அது மாதிரி சமூக நலன் சார்ந்த சமுதாயம் சார்ந்த எந்த பெரிய நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் செய்து விடல. அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், பலனடைந்தவர்கள் என்பவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான். ஓட்டு டேமேஜ் ஆகுமான்னு கேக்குறேன், வாக்கு சிதறுமான்னு கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய மிகப்பெரிய பலமே இந்த குடும்பத்தின் மீது இருக்கிற அதிருப்தி தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி சசிகலா கூட இருந்த பொழுது இவரை யாரும் தீண்டல, எப்ப இவர் வந்து அவர்களை எதிர்த்து நின்றாரோ அதற்கு பிறகுதான் இவர் கவனிக்கப்படுவார். அப்ப இவருக்கு மிகப்பெரிய பலமே அவர்கள் மீது இருக்கிற அந்த அதிருப்தி தான். இதுல ஓபிஎஸ்க்கு இருந்த பலமே அவர்களை எதிர்த்து நிற்கிறார் என்பதுதான். ஆனா இவர் போய் அந்த அவர்களோடு வந்து சங்கமித்த போது தன்னுடைய ஆதரவை அவர் வந்து இழந்துட்டார். மாநாட்டுக்கு பிறகு கேசிபி சாரோட மனநிலையும் வந்து மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்னுடைய நிலைப்பாடு என்பது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கு. அதாவது இந்த 4 விஷயத்துல நான் உறுதியா இருக்கிறேங்க. பாஜக இல்லாத கூட்டணி, கொடி பிடிக்கிற தொண்டன், முடிவு எடுப்பவர்களாக இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும். இதுல நான் எந்த காலத்திலுமே இதுல வந்து மாறலையே. நான் மற்றவர்களை போல எனக்கு ஒரு நிலைப்பாட்டை வச்சுக்கிட்டு அந்த நிலைப்பாட்டு சரி, அந்த நிலைப்பாட்டுல இல்லாதவர்கள் தவறு அப்படிங்கிறது நான் பார்க்கல. ஒவ்வொருவர் செய்வதிலும் எது சரியாக இருக்குது, எது அண்ணா, அதாவது எம்ஜிஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதிமுக தொண்டர்களது பெர்ஸ்பெக்டிவ்ல எது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கிறது, எது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது என்றுதான் பாருங்க. சார், இப்ப திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து அவரும் ஏறக்குறைய ஆரம்ப காலத்துல இருந்து கட்சியில இருந்தவர், அவர் வந்து இப்ப கட்சி நலன் அப்படின்னு பார்க்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த அவங்க சொன்ன விஷயங்களை ஏத்துக்கிட்டு அவர் திரும்ப கட்சிக்குள்ள போறாரு. கட்சி நலன் தான் முக்கியம் அப்படின்னா எல்லாருமே கூட அதற்கான முயற்சி, இப்ப நீங்கள் உட்பட எல்லாருமே கூட அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம்ல சார். உங்கள்ட்ட நான் கொடுக்கற இந்த பேட்டியே கட்சி நலன் தானே சார். எவ்வளவு விஷயங்களை நம்ம அதிமுக தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறோம், இதே ஒரு கட்சி நலன் சார்ந்த விஷயம் தானே. இதுல எந்த இடத்துல குறை இருக்கு, எதை நோக்கி இந்த இயக்கம் சிந்திக்க வேணும், இதெல்லாம் வந்து சொல்றோம். நீங்க வந்து அதிகபட்சம் என்ன அன்வர் ராஜாக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்களா சார்? நான் எம்ஜிஆரோட எம்எல்ஏ பாத்துட்டேன், ஜெயலலிதா அம்மாவோட எம்பி பாத்துட்டேன், எனக்கு வந்து பதவி ஆசைகள் இல்ல, பண ஆசைகள் இல்ல, யார்கிட்டையும் போய் பல்ல கெஞ்சறதுக்கு நான் வந்து தயாரா இல்ல, எவன்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்பதற்கு நான் தயாரா இல்ல சார். நான் பதவி சார்ந்து கேட்கல, கட்சி நலன் அப்படின்னு பார்க்க அதான் சார். ஆனால் என்றைக்கும் நான் அதிமுக தான், என்றைக்கும் நான் வந்து அதிமுக தான், என் முன்னும் பின்னும் இருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதுல எந்த காலத்திலையும் எனக்கு வந்து மாறுபட்ட சிந்தனைகள் வந்து இல்லை. நன்றி சார். போட்டிசலி கேஷுவல்ஸ், ரியல் கேஷுவல்ஸ், போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.
உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.